இது வரைக்கும் நாம சேவைத்துறையில எந்தெந்த நிறுவனங்கள் எந்த விதமான பயிற்சிகள் தராங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்த பகுதியில சேவைத்துறை மற்ற பிரிவினையும் பார்க்கலாம். சென்னையில் மத்திய அரசு நிறுவனமான சிறுதொழில் சேவை மையம் வருவாய் பெருக்கும் திட்டத்திற்கு பல விதமான பயிற்சிகளை கொடுத்து வருகிறது. டர்னர், ஃபிட்டர் போன்ற கைத்தொழில் பயிற்சிகளையும் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்களிலும் பயிற்சி கொடுப்பது இங்கே சிறப்பம்சமாகும். மேலும் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து நிறுவனத்தின் இயக்குநர் கூறுகிறார். அன்புள்ள இளைஞர்களே, வணக்கம். சிறுதொழில் சேவை நிலையம் என்பது மத்திய அரசின் கீழ் உள்ள நிறுவனம். இந்த சிறுதொழில் சேவை நிலையம் தமிழகத்திற்கும் மற்றும் பாண்டிச்சேரி புதுவை பகுதிக்கும் என்று ஏற்பட்டது. நாங்கள் சென்னையில் மட்டும், எங்கள் கேம்பஸில், எங்கள் வளாகத்தில் மட்டும் பயிற்சி கொடுப்பது என்பது இல்லை. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் குக்கிராமத்திற்கும் சென்று மக்களுக்கு சுயதொழில் செய்வதற்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கிறோம். ஒரு இளைஞரோ அல்லது இளைஞியோ சொந்தமான தொழில் ஈடுபடுவதற்கு, அவர்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு என்பதற்காக ஏற்பட்ட பல பயிற்சிகள் உண்டு. சாதாரண ரசாயன பொருட்கள் செய்வது, தோல் பொருட்கள் செய்வது, ஊறுகாய் போன்ற பொருட்கள் செய்வது மற்றும் சிறிய இயந்திரங்களை வைத்து தொழில்கள் செய்வது என்று பல வகையான பயிற்சிகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறோம். மேலும் இன்றைய தேவைக்கேற்ப சமையற்கலை, ஆடை அலங்கார வடிவமைப்பு, உள் அலங்காரம் போன்ற நவீன தொழில் பயிற்சிகளும் இங்கே கற்றுத்தரப்படுகிறது. இங்கே தனியார் நிறுவனத்துடன் இணைந்து கணினி பயிற்சியும் வழங்கப்படுகிறது. மேலும் விருப்ப ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள மின் சாதன பழுது பார்க்கும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. விரும்பி கற்கும் துறையான டிவி, ரேடியோ, ஏசி மற்றும் ஃபிரிட்ஜ் பழுது பார்க்கும் பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இதன் இயக்குநரை கேட்டபோது, நீங்கள் உங்கள் கிராமத்தில் ஒரு கணிசமான குழு இவ்வாறு பயிற்சி பெற வேண்டும் என்று விருப்பத்துடன் இருந்தால் என்னை அணுகலாம். உங்களுக்கு ஒரு குழுவுக்கு என்று ஏற்பட்டு அந்த பயிற்சிக்கு என்று உரிய செலவை நிர்ணயித்து உங்களுக்கு மிகவும் குறைந்த செலவில் அந்த பயிற்சியை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சபட்சம் ஒரு தொழில் முனைவர் பயிற்சியாவது ஓராண்டுக்கு நடத்த வேண்டும் என்ற அளவிலே இயங்கி கொண்டு வருகிறோம். எங்கள் பயிற்சியில் உள்ள சிறப்பான அம்சம், மற்ற வெளி தனியார் பயிற்சியில் என்ன தரம் உண்டோ அந்த தரத்திற்கு, அந்த கோர்ஸ் கண்டென்ட்டுக்கு அவர்கள் எவ்வளவு ஃபீஸ் கட்டணம் வசூலிக்கிறார்களோ அதில் எங்கள் ஃபீஸ் ஏறத்தாழ 70% தான் இருக்கிறது அப்படி நிர்ணயித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் பயிற்சியில் வரக்கூடிய இளைஞர் இளைஞிகளிலே எஸ்சி எஸ்டி இனத்தவராயிருந்தால் அவர்களுக்கு 50%
பயிற்சி கட்டண குறைத்து கொடுக்குறோம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் இந்த 50% உண்டு. சில கோர்ஸ்களில் பெண்களுக்கு 10% கொடுக்கறது என்று வைத்திருக்கிறோம். இப்படி ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உயர்ந்ததமான பயிற்சியை கொடுத்து அவர்கள் சொந்த தொழிலை ஈடுபடுவதற்கு வைப்பது எங்களுடைய முதல் நோக்கம். இது தவிர ஆலோசனைகள் கூறி ஏற்கனவே தொழில் தொடங்கியிருந்தால் அந்த தொழிலை வளர்ப்பதற்கோ அல்லது புதுத்துறைகளை செல்வதற்கோ நாங்கள் உரிய விவரங்கள் தருகிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்பது மக்களுக்கு எங்கு எங்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ வருமானத்தை வெருக்கிக் கொள்ள வாய்ப்பு உண்டோ அது எல்லா துறையிலும் பயிற்சி கொடுக்குறோம். எங்களிடம் உள்ள ஸ்டாஃப் ஆஃபீஸர்கள் அவர்கள் போதவில்லை என்றால் நாங்கள் தனியார் துறையிலிருந்தோ வெளியிலிருந்தோ ஆட்களை சேர்ந்து எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சியை நடத்தி கொடுக்குறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வருமான வாய்ப்புள்ள சொந்த தொழிலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் பயிற்சிகளையும் கொடுக்க வேண்டியது, அது அவர்கள் இருக்குமிடம் சென்று கொடுக்க வேண்டியது என்று அவள் இருக்குமிடத்திலும் கூட சென்று பயிற்சிகள் நடத்துகிறோம். இதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையோடு கேட்டுக்கொள்கிறோம். வறண்ட பூமி, வறுமையே விளைச்சல், அதுவே கரிசல் பட்டி. ஆனால் இன்று வைகை, காமாட்சி, பெண்கள் முன்னேற்ற சங்கம் ஆகிய இம்மூன்று சுய உதவி குழுக்களும் இணைந்து தேன் சுடர் பெண்கள் கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து வறுமையை விரட்டி வாழ்க்கையில் வசந்தத்தை அறுவடை செய்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது என்பதை அவர்களிடமே கேட்போம். சேமிப்பு பண்ணிட்டே இருந்தோம், நிறைய பணம் பேங்கில் இருந்துச்சு. இது என்ன பண்ணலாம், வருமானம் பெருக்கு திட்டத்தில் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பெண்களுக்கான சிறுதொழில் ஏதாவது பண்ணலாம், தேவை என்ன எந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது டிராக்டர் வாங்கலாம், அங்கிட்டுங்கிட்டு இருந்து நம்ம ஊரில் நிறைய வண்டிகள் வந்து உழுகுது, அந்த வருமானத்தை நம்மளே எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பார்த்து டிராக்டர் வாங்கலாம்னு கேட்டு பிறகு மகளிர் திட்டத்தில் போய் நாங்கள் டிராக்டர் கேட்டோம். மகளிர் திட்டம் மூலயமா மானியத்துக்கு வாங்கலாம்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது மானியத்துக்கு கிடைக்குமா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நல்லா சேமிப்பு கட்டுறாங்க, நல்லா கடன் எல்லாம் நல்லா திருப்பி கட்டுறாங்க, செலுத்துறாங்கன்னு சொல்லி பேங்கில் போய் பார்த்து இவங்களுக்கு உடனே கொடுத்துருங்கன்னு சொல்லி மகளிர் திட்டத்துலேருந்து சார் வந்து சொன்னார். சொல்லி அப்படியே எங்களை கடன் போட்டாங்க. 385,000 எங்களுக்கு லோனு சான்ஸ் நானாப்பில், 125,000 எங்களுக்கு மானியமாகவும், 2,00,000 எங்களுக்கு திருப்பி செலுத்துறதாகவும் லோன் வந்துச்சு. அப்படியே நாங்கள் டிராக்டருக்கு லோன் எடுத்து டிராக்டர் வாங்கினோம். 3வது மாதம் எங்களுக்கு டிராக்டர் வந்துச்சு. 3வது மாதம் இருந்து இப்போ 12வது மாதம் நடக்குது. ஒரு ஒரு குரூப்புக்கு 30,000 - 35,000 நாங்கள் திருப்பி செலுத்திருக்கோம். திருப்பி மாதம் மாதம் செலுத்தே தான் வரோம். இப்போ 1 மணி நேரம் வாடகைக்கு உழுவுக்கு போனால் 1 மணி நேரத்துக்கு போனால் 200 - 150 வாடகை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழுகுதாலும் உழுவாங்க, அதுக்கு தகுந்தாப்புல டீசலெல்லாம் ஊற்றணும். மாதத்துக்கு 8,000 - 12,000 லாபம் வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழகத்தில் 100,000 சுய உதவி குழுக்களை அமைத்து அவர்களுக்கு வருவாய் பெருக்கும் திட்டத்தின் கீழ் பலவிதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் செய்து தருகிறது. இதனால் இத்திட்டத்தில் சேர்ந்துள்ள பெண்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் சமூக பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட்டு வருகிறது.
இதற்கான சில உதாரணங்களை ஒரு குழுவின் தலைவி கூறுகிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கேப்பேட்டை வட்டாரத்தில் பரபயங்கரபுரம்ன்ற கிராமம் வந்து எங்களுடைய கிராமமாக இருந்தது. எங்களுடைய கிராமத்தில் வந்து விவசாயம் தொழில் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு மேல்படி எந்த வருமானமும் இல்லாமல் அந்த விவசாய தொழிலை ஒன்று மட்டும் நம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் இவங்க மூலியமாக வந்து எங்களுக்கு சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து கொடுத்த பிறகு எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. எப்படி வந்து சுய உதவி குழுக்கள் வந்து என்ன அரசு உதவிகள் புரியுறாங்க, அதுக்கப்புறம் அதன் மூலியமாக என்னென்ன பலன்கள் அடைய முடியும் அப்படின்ற பயிற்சி கொடுத்தாங்க. அது மாதிரி இருக்கும்போது அந்த பயிற்சிக்கு கலந்துக்கிறதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா எங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். வருமானம் பெருக்கக்கூடிய வழி வேணும்னா அதுக்கு போக்குவரத்து வசதி ரொம்ப தேவையாக இருந்ததுனால நாங்கள் வந்து எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வந்து அணுகி எங்களுக்கு இது மாதிரி பயிற்சி கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு வந்து எங்களுக்கு பஸ் வசதி இல்லை அப்படின்னு எங்களுடைய குழு சார்பாக கோரிக்கை ஒன்று வச்சோம். அப்போ வந்து ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாருங்கன்னா, நீங்கள் வந்து நீங்களே ஏன் ஒரு மினி பஸ்ஸு இயக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க. எங்களுடைய குழு வந்து அதுக்கு தகுதி உடையதாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி எங்கள் குழு மூலியமாக நாங்களே இயக்குறோம், அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் அப்புறம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு திட்டத்தின் திட்ட அலுவலர் அவர்களையும் நாங்கள் கேட்டுக்கிட்டோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்தாங்க. ஒரு தொழிலை எப்படி நிர்வகிக்கணும், அதை வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து பராமரிக்கணும், அதை எப்படி லாபகரமாக நடத்த முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி எங்களுக்கு பயிற்சி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் குழுனால இந்த மினி பஸ் இயக்க முடியுன்ற எண்ணம் எங்களுக்கு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னா பஸ் வசதி வேணும், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வருமானமும் வேணும் எங்கள் குழுக்கு அப்படின்ற எண்ணத்தினால நாங்கள் இந்த மினி பஸ்ஸை வந்து இயக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னா நாங்கள் எடுத்துக்கிட்ட பயிற்சினால இந்த மினி பஸ் இயக்கினதுனால எங்கள் குழுக்களுக்கு எங்கள் கிராமத்துக்கு சேர்ந்த வருமானம் கிடைச்சது. அதுக்கு மேலே வந்து எங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய விளைபொருட்களை டவுனில் எடுத்துகிட்டு போய் விற்று அவங்களுடைய வருமானமும் இதனால் ரொம்ப பெருகிருக்கு, அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் கிராமத்து பெண் குழந்தைகள் வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இந்த மினி பஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இடிபி பயிற்சி எடுத்ததுனால இந்த முதல் மினி பஸ்ஸை இயக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வெற்றிகரமாக எங்களால் இயக்க முடிகிறதுனால நாங்கள் இன்னொரு பஸ்ஸும் வாங்கிட்டு இப்போ அது கூடிய சீக்கிரத்தில் இயக்க போகிறோம். மேலும் இதேபோல் தேனி மாவட்டம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலமாக கிராம சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் அம்மாபுரம் சிற்பி மகளிர் சங்கம் 2 மினி பஸ்களை வெற்றிகரமாக இயக்கி வருகிறார்கள். இதன் மூலம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது நிரூபணமாகியுள்ளது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவங்க நிறுவனத்துல என்ன மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்கிறத பத்தியும் பயிற்சிக்கு பின்னாடி என்னென்ன உதவிகளாக செய்கிறாங்கிறத பற்றியும் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் IGP அதாவது இன்கம் ஜெனரேட்டிங் ப்ரோக்ராமுக்காக பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இதன் மூலம் இவர்கள் திறமையை வளர்த்து தற்போது வழங்கப்படும் இந்த தொழில் முனைவோன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு வார பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒரு வார பயிற்சி முடித்தவுடன் இவர்கள் எந்த தொழிலில் தொழில் செய்ய ஆர்வம் காட்டுகிறார்களோ அந்த தொழிலில் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வார பயிற்சி கொடுத்து கடன் வங்கி மூலம் கடன் பெற்று இவர்கள் அந்த தொழிலை செய்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வழிவகை செய்கிறது. சுய உதவி குழுக்கள் பயிற்சி மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமா, இல்லை ஏதேனும் தகுதி அடிப்படையில் மட்டுமே கடன் வசதி செய்து கொடுப்பீர்களா? நாங்கள் அவர்களது குழுவினுடைய ஆரம்ப நிலையிலிருந்து அந்த ஒரு வருடம் 2 வருட காலங்களில் அவங்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கின்றோம். அதாவது அவர்களுடைய சேமிப்பு, அவருடைய சங்க கடன் பெறுவது, சங்க கடனை திருப்பிச் செலுத்துவது, வேறு ஏதாவது வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தால் அதனை முழுமையாக செலுத்துகிறாளா என்று பார்ப்பது, சங்க கூட்டங்களில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுவது, கிராம சேவைகளில் பங்கு கொள்வது போன்ற சில அடிப்படை காரணங்களில் இவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்து அதை மதிப்பீடு செய்து இவர்களை மட்டும் மதிப்பீடு செய்யாமல் இவர்களுடன் சேர்ந்து செயல்படுகிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் மதிப்பீடும் கண்காணிப்பும் செய்து வங்கி கடன் பெற்று தொழில் துவங்கிற்கு தேவையான வசதிகளை
அதற்கான ஆலோசனையையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எந்தெந்த வகையான கடன் வசதி செய்து கொடுப்பீர்கள்? அதற்கு ஏதேனும் சலுகைகள் வழங்கப்படுமா? தொழில் முனைவர் பயிற்சி பெற்றவுடன் அவர்கள் திட்ட அறிக்கை தயார் செய்ய வேண்டும். எந்த தொழில் அவர்கள் விருப்பம் உள்ளதோ அந்த தொழிலுக்கு திட்ட அறிக்கை தயார் செய்ய வேண்டும். அந்த திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு அவர்கள் மாவட்ட தொழில் மையத்தையோ அல்லது எங்களுடைய மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தையோ அல்லது இங்கே இருக்கும் மாவட்ட வளர்ச்சி முகமையோ அணுகலாம். நாங்கள் அந்த திட்ட அறிக்கை ஏற்பாடு செய்து கொடுத்தவுடன் அதை வங்கியில் கொடுத்து அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தொழிலுக்கு கடனுதவி கண்டிப்பாக பெறலாம். இந்த மகளிர் குழுக்களுக்கு மூன்று வகையான கடனுதவி திட்டங்கள் உள்ளன. ஒன்று SGSV என்று சொல்லப்படும் சுய வேலைவாய்ப்பு திட்டம், அதன் கீழ் மானியம் உண்டு அவர்களுக்கு. இரண்டாவது கட்டமாக நபார்டு லிங்கேஜ் என்று சொல்லக்கூடிய நேரடி கடன், அது மானியம் இல்லாத கடன். SCST வகுப்பினருக்கு டாட்கோ திட்டத்தின் மூலமாக மானியத்துடன் கூடிய கடனுதவி அளிக்கப்படுகிறது. இது தவிர எல்லா வர்த்தக வங்கிகளும் பல்வேறு விதமான கடனுதவி திட்டங்கள் வைத்துள்ளன, குழுக்களுக்கு கொடுக்கிறார்கள். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் எந்த விதமான பயிற்சிகள்லாம் தராங்க அப்படிங்கிறத தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி ஒருவர் இப்போ சொல்ல போறாரு, கேளுங்க. திருச்சியை தலைமையகமாக கொண்டு சேவை என்கின்ற தொண்டு நிறுவனத்தின் மூலமாக மக்களுக்கு பலவிதமான சேவைகள் புரிந்து வரும் அந்நிறுவனத்தின் நிர்வாகி கூறுகிறார். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் தொழில் முனைவதற்கான பயிற்சியை பரவலாக தமிழகத்திலே தொண்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சி கொடுக்கின்ற போது இதற்கு உறுதுணையாக மகளிர் மேம்பாட்டு திட்டமும் ஊரக வளர்ச்சித்துறையும் தொழில் முனைவோர் பயிற்சிக்காக கையேடு தயாரித்து பயிற்றுநர்களை பயிற்சிவிக்கிறார்கள். தொண்டு நிறுவனங்கள் மூலமிருந்து பயிற்சி பெற்ற இந்த பயிற்றுநர்கள் திரும்பி வந்து அவர்கள் எங்களுடைய மையங்களிலே, எங்களை போன்றிருக்கக்கூடிய பல்வேறு மையங்களிலே, தொண்டு நிறுவனங்களுடைய மையங்களிலே பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பயிற்சியானது 7 நாட்கள் நடைபெறுகிறது. தொழில் முனைவோருக்கான குணாதிசயங்கள் என்ன, அவர்கள் எங்கெல்லாம் அவர்களுடைய பொருள்களை, மூலப்பொருள்களை பெற முடியும், அதை சந்தைப்படுத்த முடியாது எப்படி, புத்தகங்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், கணக்குகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு 7 நாட்கள் பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. இந்த 7 நாட்களிலே 6 நாட்கள் அவர்களுக்கு வகுப்பறையிலே வகுப்பு நடத்தினாலும் அவர்களுக்கு முழுமையாக அவர்களை வெளியிடத்துக்கு சென்று ஒரு தொழிலை போய் பார்த்து அவரிடம் பார்த்து பேசி அதன் மூலமாக பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பயிற்சி பெற்ற பிறகு அவர்கள் அரசு கிடைக்கக்கூடிய இந்த மானிய தொகையை வைத்துக்கொண்டு வங்கியிலே கடன் பெற்று தொழில் முனைகின்றார்கள். இது ஒரு வகையான பயிற்சி. இன்னொரு வகையான பயிற்சி தமிழ்நாடு சமூகநல வாரியத்தின் மூலமாக நிதியுதவியினை பெற்று பரவலாக மகளிருக்காக, குறிப்பாக இளம் பெண்கள், அவர்களுக்காக தொழில் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக மிருது பொம்மை தயாரித்தல், காளான் வளர்ப்பு, இயற்கை வைரம், செயற்கை வைரம் மணிக்கற்கள் என்று சொல்லி ஜெம் பாலிஷிங் யூனிட்டை சிறப்பட செயல்படுத்துதல், பாயமுடைதல், இது போன்ற பல திட்டங்களிலே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சியானது 1 மாதத்திலிருந்து 6 மாதம் வரையும் கொடுக்கப்படுகின்றது. அந்தந்த பயிற்சிக்கு ஏற்ப அவர்கள் வங்கியை அணுகி பயிற்சி பெற்ற பிறகு நபார்டு நிறுவனத்தோடு இணைந்து அந்த நிறுவனத்தினுடைய நிதியை பெற்று அதன் மூலமாக அவர்கள் பயிற்சி பெற்ற பயிற்சியை தொழிலாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சமூக சேவை நிறுவனத்தினுடைய பிரதிநிதி என்ற அமைப்பிலே நான் கிராமப்புற மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், வருவாய் பெருக்கும் திட்டத்திலே தொழில் பயிற்சி பெற்று இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுக் கொள்வதற்கு எங்களை போன்றிருக்கக்கூடிய சமூக சேவை நிறுவனங்களையும் அரசு அமைப்புகளையும் அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நாம இந்த சேவை துறையில எந்தெந்த பயிற்சிகளை எந்தெந்த நிறுவனங்கள் தராங்க, இதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த சேவை துறையில பயனடையணும்னு விரும்புறவங்க உங்களுக்கு பிடிச்சமான பிரிவை தேர்ந்தெடுத்து அதற்கான பயிற்சிகளை தரக்கூடிய நிறுவனங்களை அணுகி அவங்க தரக்கூடிய அந்த மேலான ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் பெற்று பயனடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததா நம்ம 3வதா பார்க்க போற துறை வியாபாரம். முதல்ல வியாபாரம்னா என்ன? யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ற பொருளை நாம முதலீடு போட்டு வாங்கி அதுக்கு மேல ஒரு கணிசமான தொகையை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது தான் வியாபாரம். இதுக்கு முன்னனுபவம் தான் ரொம்ப தேவை. இருந்தாலும் நாம இப்போ செஞ்சுட்டு இருக்க வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி அதுலேருந்து நம்ம அதிக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நிறைய வருமானம் பெறணும்னா, அதுக்கு நமக்கு அதிக முதலீடு, நிர்வாகத்திறன், அதே மாதிரி புது உத்திகள்லாம் தேவை. இதுக்கு சில அடிப்படை பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கணும்.
இந்த அடிப்படை பயிற்சிகளை நமக்கு எந்தெந்த நிறுவனங்கள் கத்துத்தராங்க அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். சிறு தொழில் சேவை நிறுவனம், மாவட்ட தொழில் மையம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சில தனியார் நிறுவனங்கள். இப்ப நீங்க பார்த்த இந்த நிறுவனங்கள்லாம் உங்க வியாபாரத்துக்கான பயிற்சிகளை மட்டும் இல்லாம ஆலோசனையும் உங்களுக்கு தராங்க. இதற்கு மேல நீங்க நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்க பகுதியில் உள்ள கிராம பஞ்சாயத்து அளவிலான வளர்கல்வி மைய பொறுப்பாளர், ஒன்றிய அளவிலான வளர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட வளர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர், மேலும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் அணுகலாம். இதை தவிர வளர்கல்வி திட்டத்தில் சேர்ந்து புதுசா படிச்சவங்களுக்கும் வருவாய் பெருக்கும் திட்டத்தில் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்கிறவங்களுக்கும் உதவுற மாதிரி மாநில பள்ளிசாரா கல்வி கருவூலம் பலவிதமான தலைப்புகளில் நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. இவங்கள மாதிரியே பல தனியார் நிறுவனங்களும் இது சம்பந்தமான புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம். எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போய் இந்த வியாபாரத்தையோ தொழிலையோ விட்டுட்டு போயிடக்கூடாது. இது நாங்கள் சொல்லுங்க, தான் ஆரம்பித்த வியாபாரத்தில் எதிர்த்து வந்த பலவிதமான போராட்டங்களை சந்திச்சு வெற்றியடைஞ்ச இளைஞர் ஒருவர் இப்போ அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறார். புதிய உத்திகளை பயன்படுத்தி ஒரு தொழிலை எந்தவித இடர்பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து ஈடுபாட்டுடன் செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆடியோ கேபிள் தொழிலை நடத்தி வரும் இந்த இளைஞனின் அனுபவங்களை நாம் கேட்போமா? மனித சமுதாயத்தை மிரட்டும் படுபயங்கர உயிர்கொல்லி நோய் எய்ட்ஸ். எய்ட்ஸ் குறித்த அரசாங்கத்தின் எச்சரிக்கைகளை அலட்சியம் செய்யாதீர்கள். பேருந்து நிலையத்தில் பயணம் செய்ய காத்திருக்கும் பயணிகள் தங்களுடைய நகை பணம் இவற்றின் மீது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நகர காவல்துறை கேட்டுக் கொள்கிறது. நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். ரொம்ப நாள் வந்து வேலை இல்லாம ரொம்ப சிரமமா இருந்தது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில தொழில்களை நானே பண்ணேன், முயற்சி பண்ணி சில வேலைகளை பார்த்தேன், எதுவுமே வந்து சக்சஸ் ஆகல. சரி, அப்போ ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தேடல். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி ஆடியோ கேபிள் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடச்சிது. இது வரைக்கும் வேறு எங்கேயும் இந்த இது வந்து இருக்கிறதாகவும் தெரியலை. அதனால் இது சம்மந்தமாக யாரை பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு சில நண்பர்களை சந்தித்து இந்த விஷயத்தை சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் இதுக்கு பணம் வேணுமே அப்படிங்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதுக்கு தயாராக இருந்தார். நான் எவ்வளோ வேணாலும் உனக்கு தர்றேன், நீ வந்து தொழிலை தொடங்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் கடனாக வாங்கி முதல்ல இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நம்மகிட்ட வந்து 98 தொடங்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா 3-3 கனெக்ஷன்ல 3 கடைகளில் எங்களுடைய இணைப்புகள் இருக்கும். இங்கேருந்து நாங்கள் வந்து பாடல்கள் போடுவோம். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக பாடல்கள், கதவசனம், நியூஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3-3 கனெக்ஷன், ஒரு 2-3 மாதம் வரைக்கும் அதே கனெக்ஷன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேலியாக பார்த்து இன்னும் இதெல்லாம் வந்து ஒரு தொழில்னு வந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துச்சமாக ஒரு இலக்காரமாக பார்த்த ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ எனக்குள்ளே ஒரு குழப்பம், இது தேவையில்லாமல் நம்ம இந்த காரியத்தில் இறங்கிட்டோமோன்னு. அப்புறம் வந்து ஒரு காரியத்தில் இறங்கியாச்சு, இனி அதில் வந்து பின்வாங்கக்கூடாதுங்கிற ஒரே முழு வீச்சில் செயல்பட்டதனுடைய விளைவு எல்லாரும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாலு டைவில் அது இப்போ வந்து 150 கனெக்ஷனுக்கு மேலே இப்போ நமக்கு வந்துகிட்டு இருக்கு. புதுமையாகலாம் இந்த நிகழ்ச்சிகளை பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் பாட்டு அப்படின்ற மட்டுமே இருந்துடக்கூடாது, வெறும் வந்து விளம்பரங்கள் வெறும் பாட்டு அப்படி மட்டுமே இருந்துடக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை ரீதியாகவே இது ஒன்று வச்சுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா கார்கில்ங்கிற ஒரு ஒரு பிரச்சனை இது வரும்போது அன்னைக்கு கூட்டியாந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை வச்சு இங்கே ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி அவங்கள்ட்ட வந்து நேயர்கள் நேரடியாக தொலைபேசி மூலமாக கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டு தொலைபேசியிலேயே இவங்க பதில் சொல்லி அதை அப்படி நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறது, நேயர்களை முழுக்க முழுக்க அவங்கள இன்வால்வ் பண்ணி இந்த எங்களோட ஐக்கியப்படுத்திக்கிட்டு என்ன அவங்களோட நாங்கள் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு தொழிலை வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக ஒரு முழு வீச்சில் நாம் வந்து இறங்கி செஞ்சோம்னா அந்த உழைப்புக்கு நிச்சயமாக பப்ளிக்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல மரியாதை அது கிடைக்குங்கிறது இது ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு. வருமானம் ஒரு இப்போ இன்றைய தேவைக்கு காலகட்டத்தை அதை வந்து சரி செய்கிற அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு தன்னிறைவாக இருந்தால் கூட இன்னும் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற பல விஷயங்களை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக முழுமையாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது மீண்டும் ஒரு முறை என்ன மிக உயர்ந்த வெற்றியோடு
உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. அந்த இளைஞர் சொல்ல வந்ததெல்லாம், வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா உங்களுக்கு விடாமுயற்சியும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தேவை. இது மட்டும் இல்ல, நீங்க ஈடுபட்டிருக்க தொழிலையோ வியாபாரத்திலேயோ நீங்க வெற்றி அடையணும்னா இப்ப நாங்க சொல்ல போற விஷயத்த கேளுங்க. இது நாங்க சொன்ன விஷயம் இல்லைங்க, நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி சொன்ன பொன்மொழிகள். கவனமா கேளுங்க. நமது நிலையத்திற்கு வருகை தருபவர்களில் வாடிக்கையாளரே மிகவும் முக்கியமானவர். அவர் நம்மை சார்ந்திருக்கவில்லை, நாம் அவரை சார்ந்துள்ளோம். அவர் நமது வேலைக்கு இடையூறாக இல்லை, அவர் நமது வேலையின் உயிர் நாடி. அவர் நமது தொழிலுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவர் நமது தொழிலின் ஒரு பகுதி. நாம் அவருக்கு பணிபுரிவதன் மூலம் அவருக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை, மாறாக நாம் அவருக்கு வேலை செய்ய அவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளார். இந்த கருத்துக்களை உங்களுடைய வியாபாரத்திலையும் தொழிலையும் கடைபிடித்து உங்களுடைய வருவாயை பெருக்கி அதே நேரத்தில் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தணும்னு கேட்டுக்கிட்டு தேசிய எழுத்தறிவு இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.